ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருமலை திருப்பதி கோயிலோடைய இன்றைக்கு உண்டான கல நிலவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். திருமலை திருப்பதி கோயிலில் கட்டுப்படுத்த முடியாத பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது, திரளான பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது. இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, இலவச தரிசன டிக்கெட் கொடுத்தாங்களா, ரூம் புக்கிங் அவைலபிலிட்டி இருக்கா, நாங்கள் தரிசனத்துக்கு வரலாமான்ற கேள்விக்கு எல்லாமே இந்த வீடியோ ரீப்ளேவாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க, நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அட்மினிஸ்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகுது, நிறைய நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தோம். ஏபிசிஎம் மாறினதுலேருந்து இப்போ எல்லாமே மாற்றம் நடக்குது. இப்போ புதிய இஓ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, பழைய இஓ ராஜினாமா பண்ணிட்டாங்க, புதிய இஓ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பதவி ஏற்கிறாங்க. நிறைய விஷயங்கள் மாற்றம் தொடர்ந்து இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி மாற்றம் இருந்தால் நிறைய பக்தர்களுக்கு நிறைய வசதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் நம்புகிறேன். வந்தால் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட கொடுக்குறேன். திருப்பதியில் வழக்கம் போல் இன்று காலை 2 மணிக்கு இலவச தரிசன டிக்கெட் தரப்பட்டது. அதை தொடர்ந்து நடுராத்திரி 12:30 மணிலேருந்தே பக்தர்கள் வெயிட் பண்ணதாகவும், 1 மணிலேருந்து கியூலைனில் நிற்க வச்சதாக தகவல் இருக்குது. திருப்பதிக்கு ட்ரெயினில் வரவங்க வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்துலேயும், திருப்பதிக்கு பஸ்ஸில் வரவங்க வசதியாக பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லேயும், அலிப்பிரி நடைபாதை வழியாக போகிறவங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் இலவச தரிசன டிக்கெட் தராங்க. 12 வயது கீழே உள்ள குழந்தைகளுக்கு தரிசன டிக்கெட் தேவையற்றது. 12 வயது மேற்பட்ட அனைவரும் ஆதார் கார்டு ஜெராக்ஸோடு போனால் தான் இலவச தரிசன டிக்கெட் வாங்க முடியும். இன்றைக்கே உண்டான தரிசன டிக்கெட் 9000. நாளைக்கு டிக்கெட் கொடுத்தாங்க, நாளைக்கு எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்ற டீட்டெயில் நமக்கு கிடைக்கல. இன்றைக்கே உண்டான டிக்கெட் காலையில் 2 மணிக்கு தர தொடங்கி காலையில் 3:48, 3:50 இன்றைக்குண்டா டிக்கெட் காலி ஆயிடுச்சு. அதன் பின்மே நாளைக்கு உண்டான டிக்கெட்டு தொடர்ந்து வழங்க போகும். 4:25 மொத்த டிக்கெட்டு காலி ஆயிடுச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் குறிப்பிட விரும்புகிறேன். அளவு கடந்த பக்தர்கள் க்ரௌட் வந்ததுனால ரொம்ப மிக வேகமாக டிக்கெட் எல்லாம் காலி ஆகிடுது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அளவு கடந்த பக்தர்கள் க்ரௌட் இருக்குது, தரிசனத்துக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு இதோட அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதையும் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக உங்ககிட்ட நான் பதிவிட விரும்புகிறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களுடைய எண்ணிக்கையை இந்த நேரத்தில் கூட குறிப்பிடுறேன். திருமலை திருப்பதிக்கு பக்தர்கள் க்ரௌட் நேற்று அதிகமாகவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களுடைய எண்ணிக்கை 14/6/2024 அன்று 66782 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. 36221 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 3,71,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு. 20 மணி நேரம் வரைக்கும் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஆயிருக்கு. கிருஷ்ண தேஜ கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் கியூ லைன் நிற்குது. 40 குடோன் ரம்பி, 36 குடோன் நினைக்கிறேன், ஃபுல்லாக ரம்பி, வெயிட்டிங் ஏரியா ரம்பி, கோயிலை விட்டு கியூ லைன் கிருஷ்ண தேஜ கெஸ்ட் ஹவுஸ் அது 1.5 கிலோமீட்டர் வரும். அது வரைக்கும் பக்தர்கள் வெயிட் பண்ணுறாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட குறிப்பிட நான் விரும்புகிறேன். இது இதே மாதிரி கூட்டம் வந்துகிட்டே இருந்தால் இது சிலா தோரணம் வரைக்கும் நீடிக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய எஸ்டிமேஷன் தரிசனப்படி 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் வரை ஆகலாம். டிக்கெட் உடைய இலவச தரிசனத்துக்கு 4 முதல் 7 மணி நேரம் வரை ஆகலாம். டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 20 முதல் 24 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகலாம்ன்ற எஸ்டிமேஷனை உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். அதே மாதிரி 1 வயது கீழே உள்ள இன்ஃபன்ட் தர்ஷன் நடைமுறையில் இருக்க யாராவது தரிசனத்துக்கு போகலாம், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. எவ்வளோ க்ரௌட் இருந்தாலும் அது நடைமுறையில் இருக்கும். பெரியவங்க, வயதானவங்க, முதியவருங்க, நீங்கள் இலவச தரிசன டிக்கெட் வச்சுருந்தாலே போதும், திருமலை தரிசனம் பார்த்துட்டு வெளில வர பயோமெட்ரிக் கேட்டுட்டு போய் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தரிசனம் ஏற்பாடு செய்வாங்க, சரிங்களா? திருமலை ரூம் புக்கிங் காலையிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க, ஹெவி க்ரௌடு இருக்குது. ரூம் புக்கிங் தற்போதைய கொடுத்துட்ருக்காங்க, லாக்கர் ஏரியாவும் கொடுத்துட்ருக்காங்க. லட்டு கவுண்டரில் 20 முதல் 40 நிமிஷம் வரைக்கும் லட்டு கவுண்டரில் ஆகுது. லட்டு வாங்க வர்றவங்க தயவு செஞ்சு வீட்டிலேருந்து துணி பை கொண்டுட்டு வந்துடுங்க, இல்லைன்னா என்ன ஆகிடுதுனா லட்டு கவர் வாங்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணி வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. அதனால் பக்தர்கள் இதை கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிக்கங்கன்ற கோரிக்கையை உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் நம்மளிடம் 3 டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த 3 டவுட்டை மட்டும் நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். திருமலை திருப்பதி கோயில் வருகின்ற பக்தர்கள் அனைவரும் உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிங்க, அதை பின்பற்றி வச்சால் இதுக்கு மேலே திருமலைக்கு போகிற பக்தர்கள் பயனுள்ளதாக இருக்கும்ன்ற கோரிக்கையை அந்த நேரத்தில் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். எஸ்எஸ்டி டோக்கன் க்ரௌடு கம்மியாக எங்கே இருக்கும், திருப்பதியில் ரூம் புக்கிங் எங்கே கிடைக்கும்,
எல்லா இடத்துலையும் காமன் க்ரௌடு தானே இருக்கும், க்ரௌடு கம்மியெலாம் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் ரெண்டுமே ஒரே இடம்னா விஷ்ணுவாஸ் தான், இலவச தரிசன டிக்கெட்டு தருவாங்க, ரூம் புக்கிங்கே தருவாங்கண்ணா விஷ்ணுவாஸில். ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்குது, தாராளமாக நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம்ண்ணா. அக்டோபர் மாதம் பிரம்மோஷம் ஆன்லைன் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, ஜூலை மாதம் 23-24 300 அக்டோபர் மாதத்துக்கு பிரம்மோஷத்துக்கு விடுவாங்க நம்புகிறோம். ஏன்னா மாற்றம் தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ப்ரோ. சோலோ பர்சனுக்கு ரூம் புக்கிங் தருவாங்களா? சோலோ பர்சனுக்கு ரூம் தரமாட்டாங்கன்னா நீங்கள் லாக்கர் தான் எடுத்துக்கலாம். இரண்டு பேர் இருந்தால் தான் ரூம் புக்கிங் தருவாங்க, ஒரு நபர்களுக்கு ரூம் புக்கிங் தரமாட்டாங்கன்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவிட விரும்புகிறேன். வேற என்ன டவுட் எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக ரீப்ளை பண்ணுறதுக்கு வேலையை பார்க்குறேன். டெய்லி ஒரு வீடியோ நம்ம ரெகுலர் அப்டேட்டாக கொடுத்துட்ருக்கோம், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி உங்கள் சப்போர்ட் நம்ம கொடுங்கன்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்.